ஓம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ஹேஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோதெரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவதற்கு கடனே இல்லாமல் வாழ்க்கை அமைவதற்கு அல்லது வாழ்வதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரம் தான் தந்துட்டுருக்கிறோம் இருந்தாலும் அதையும் மீறி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் தத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்குது அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞர் நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது கடந்த கால புராண இதிகாச கதைகளில் சொல்லி வச்சிருக்கு ஆனால் என்னுடைய ஆராய்ச்சிப்படி என்னுடைய அனுபவப்படி நீங்கள் மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி அதற்கும் மேலான படைப்பாளியாக இருந்தாலும் சரி கடன் தொல்லைன்னு ஒன்று இருந்து நிறுவீங்களே நீங்கள் கலங்கித்தான் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்தில் நிறைய இடத்துல நான் பார்த்துட்ருக்குறேன் இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லோரையுமே அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை அதே மாதிரி படித்தவர் முதல் நடிப்பவர் வரை அதே மாதிரி மிகப்பெரிய படைப்பாளி வரை அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிகாரம் உள்ளவர் வரை யாராக இருந்தாலும் அவருக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் வந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக கலங்கி நிற்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து வெகுமானம் அப்படிங்கிற வாழ்க்கையில் இருந்தால் கூட அந்த வெகுமானத்துக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ அவமானம் புகுந்துருமா அப்படிங்கிற கவலை அடிப்படையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் ஒருவருக்கு எவ்வளவு வெகுமானம் இருந்தாலும் எத்தனையோ பேரை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தால் கூட அவரை வந்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி பல பேரை கேள்வி கேட்கக்கூடிய தகுதியில் பொறுப்பில் அதிகாரத்தில் உள்ள அவரை வந்து ஒருவர் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா அவரை எடுத்து பேச முடியும் அப்படின்னா அது கடங்காரர் தான் வந்து கேட்க முடியும் அவர் யாருக்குமே பயப்படாத மா மனுஷனாக இருந்தால் கூட ஒருவருக்கு பயப்படுறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கடங்காரராகத்தான் இருப்பார் அந்த கடன் கொடுத்தவராக தான் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாடுகிற வாழ்க்கையில் வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு கடன் தொகை வாங்கினதுக்கப்புறம் வாராத கடங்காரர் வீட்டுக்கு வந்து காலை நேரம் பார்க்காம காலையிலே நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசும் பொழுது இந்த உலகத்தில் அதாவது வாழ வேண்டிய இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் வேண்டாங்கிற எண்ணம் நிறைய பேர் கண்டுட்டுருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது கடன்காரருக்காக பயந்து வேறு விதமான முடிவு எடுக்கிறவங்க வந்து தைரியம் இல்லை அல்லது கோழையானவங்க சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்தில் ஏழையானவங்க அப்படிங்கிறத விட கோழையானவங்க அப்படிங்கிறத விட நல்லவராக உள்ள ஒவ்வொரு மனசாலும் இந்த கடன்காரரை கண்டு பயப்படுறாங்க அவமானத்தை கண்டு மிகப்பெரிய பதட்டப்படுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம் அப்படி உள்ள உங்கள் எல்லோருத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாருக்காவது அந்த மாதிரி கடன் இருந்து உங்களுடைய வீட்டில் வந்து அதாவது நல்ல வயசில் மனைவி இருந்து தகுதி தகுந்த வயசில் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து அதில் கடன் சம்மந்தப்பட்ட வயசில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அல்லது இதே கடன் தொல்லைக்காக இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லி அல்லது வேறு வகையான புத்தகங்களில் வேறு வகையான வலைதளங்களில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சு அந்த பரிகாரம் உங்களுக்கு உபகாரமாக கிடைக்கல அப்படின்னா உபகாரமாக அமையல அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகாரம் இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உபகாரமாக உதவியாக அமையும்ங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்ல நிதர்சனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் கூட சொல்ல முடியாத ஒரு சின்ன கடன் தொகைக்காக மிகப்பெரிய துயர சம்பவத்தை சந்திச்சேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நேரம் இல்லாததுனால சொல்ல முடியல காலம் வரும் பொழுது நேரம் வரும் பொழுது கடமைக்காக இல்லாமல் உங்களுடைய கருத்துக்காக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் சொல்கிறோம்னு சொல்லுங்களா சார் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த வகையில் வந்து இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொதுவாகவே கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிற நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி அஷ்டமி நாட்களில் வந்து கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறத சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம் அதுவும் தேய்பர அஷ்டமி வந்து மிக மிக சிறப்புங்கிற விஷயத்தையும் நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே சமயத்தில் சனிக்கிழமை நாட்களில் வந்து பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கடன் இருந்து குறையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லி இருந்திருக்கிறோம் அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு எவ்வளவு கடன் தொலை இருந்தாலும் அந்த கடன் தொகையை வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாமே நிறைய விஷயங்கள வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோசியம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க உளர்றவங்க வளர்றவங்க இவங்க எல்லோரையும் கேட்டு கடந்த காலங்களில் உங்களுடைய காலங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது பொதுவாகவே அதே கால பைரவுக்கு தான் விலைக்கேத்த விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் சொல்ல போறோம் ஆனால் கால பைரவர் அப்படிங்கிறது பைரவர் அப்படிங்கிறது வந்து சிவன் கோயில் உள்ள பைரவர் பொதுவாக பைரவர் சன்னதியில் வந்து விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த சிவன் கோயில் இருக்கும் இல்லையா சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் வந்து விளக்கேற்றி வைக்கணும் எந்த மாதிரி விளக்கேற்றணும் இந்த வால்மிளகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த வால் மிளகு அப்படிங்கிறது கடையில் கிடைக்கும் இந்த வால் மிளகு கொஞ்சம் வாங்கி கடையில் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கி வச்சுக்குங்க அந்த வால் மிளகில் வந்து நாற்பத்தி எட்டு மிளகு எடுத்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த வால் மிளகு அப்படிங்கிறது கடைகளை கிடைக்கும் அந்த வால் மிளகில் ஒரு நாற்பத்தெட்டு மிளகு எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்தோம் மாதிரி இல்லாமல் ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து அதில் நாற்பத்தெட்டு மிளகு ஏற்றி நாற்பத்தெட்டு மிளகு எடுத்துக்கணும் வால் மிளகு இந்த நாற்பத்தி எட்டு மிளகும் வந்து ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் துணியாக இருக்கலாம் அல்லது வெள்ளை துணியாக இருக்கலாம் அல்லது க்ரீன் கலர் பச்சை துணியாக இருக்கலாம் இந்த மூன்று துணியில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை துணியாக இருந்தால் இன்னும் நல்லது தான் அந்த மாதிரி வெள்ளை துணியில் இந்த வால் மிளகு நாற்பத்தி எட்டு மிளகு எடுத்து அந்த நாற்பத்தி எட்டு மிளகு இந்த வெள்ளை துணியில் போட்டு அந்த வெள்ளை துணியை வந்து முடிஞ்சு அதை அந்த முடிஞ்சினுடைய இந்த முடிச்சு பகுதியில் வந்து திரியாடை திருச்சி விட்டுட்டு அந்த வால்மிளகு பொட்டணத்தை அந்த துணி அந்த துணி பொட்டணத்தை வந்து இந்த எண்ணெய் நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு வைக்கணும் அதாவது ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுக்கணும் அந்த அகல் விளக்கில் முக்கால் நல்லெண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நாற்பத்தி எட்டு வால்மிளகை எடுத்து அதை வெள்ளை துணியில் முடிஞ்சு அந்த முடிச்சு பகுதி வந்து திரியாட திரிச்சு விட்டு அதை வந்து இந்த வால்மிளகோடு எங்கே வைக்கணும் இந்த அகல் விளக்குக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த ஐந்து எண்ணெய் ஊற்றணும் நாலு எண்ணெய் ஊற்றணும் மூணு எண்ணெய் ஊற்றணும்னு வசனம் பேசாமல் வெறுமனே நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சு அகல் விளக்கில் அதுக்குள்ளே இந்த வால் மிளகை போட்டு அந்த திரி ஏற்றுங்க இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து எல் விளக்கு ஏற்றோம் இல்லையா எல் தீபம் போடும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த வடிவில் தான் இருக்கும் இப்போ எல் தெய்வத்துக்கு என்ன பண்ணுறோம் ஒரு வெள்ளை துணியில் எல் கொஞ்சம் போட்டு அந்த வெள்ளை துணியை முடிஞ்சு அந்த முடிச்சு பதிவு வந்து திரியாக அகல் விளக்கில் வச்சு அதில் விளக்கு ஏற்றுறோம் அதுதான் எல் தீபம் அப்படின்னு சனி பகவானுக்கு உகந்த ஒரு நல் தீபமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தான் வெள்ளை துணியில் வந்து இந்த எல் பதிலாக நாற்பத்தி எட்டு வால் மிளகு குருமிளகு இருக்கும் அந்த குருமிளகு அப்படிங்கிறது கிடையாது வால் மிளகுன்னு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட வீட்டில் பெரியவங்களை கேளுங்க அந்த மாதிரி வால் மிளகு நாற்பத்தெட்டு மிளகு எடுத்து வெள்ள துணியில் போட்டு அந்த வெள்ள துணியை சிறு முடிச்சு கட்டி அந்த முடிச்சு பகுதியை வந்து அந்த அகல் விளக்கில் வெளியில் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு முக்கால் விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஏன் முக்கால் விளக்கு அப்படின்னா இந்த முடிச்சு போடும் பொழுது இந்த வால்மிளகு பொட்டணத்தை வந்து நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே போடும் பொழுது அந்த விளக்கு எண்ணெய் நிரம்பி வந்துடும் அதனால் முக்கால் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து இந்த வால்மிளகு போட்டு அந்த வால் மிளகு சம்பந்தப்பட்ட அந்த திரி அந்த தீபத்தை அதாவது எல் தீபம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வால் மிளகு தீபம் அப்படின்னு ஏற்றணும் எப்போ ஏற்றணும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் பைரவர் சன்னதியில் ஏற்றணும் பைரவர் சன்னதிங்கிறது ஒன்று தான் ஆனால் சிவபெருமானுடைய சன்னதியில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு வால் மிளகு வச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த வழிபாடு வச்சுக்கும் பொழுது வெறுமனே மந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த கடன் கொடுத்தது வாங்கினது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருதோ அதை எல்லாம் மௌனமாக நினைச்சாலே போதும் அல்லது முடிஞ்சால் வாய் விட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா போதும் அந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ திருப்பி கொடுக்க முடியலேன்னு கவலைப்படுற மாதிரி இருந்தாலும் சரி அதில் எல்லாம் நிவர்த்தியாகி சீக்கிரமே அந்த கடனை அடைச்சு அந்த கடன் மூலமாக வரக்கூடிய அவமானம் அப்படிங்கிறது அடியோடு விலகி வெகுமானம் அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்